நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில கருத்தரிக்க காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். இனிய வணக்கம். மனம் கொத்தி பறவை மூலமா ஆத்மியா ஒரு படத்துல அறிமுகமாகி பல இளைஞர்களோட மனசை கொத்தி போனாங்கன்னே சொல்லலாம். ஒரு படத்துல இவங்க நடிச்சாலும் அந்த படத்துக்காகவே இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதோட மட்டுமில்லாம அந்த படத்துல இவங்க நடிச்ச எல்லா சீன்ஸுமே ரசிகர்களால ரொம்பவே ரசிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆத்மியா இப்போ ரீசெண்டா கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆத்மியாவுக்கு ஒரு பிரபல மெரைன் இன்ஜினியரோட திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணம் பாத்தீங்கன்னா கேரளாவில தான் நடந்திருக்கு. சினி உலகம் நேயர்கள் சார்பா நாம நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 4 நேயர்களுக்கு இன்னொரு ஸ்வீட்டான நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ் என்னன்னு கேக்குறீங்களா? இவங்க ஆரம்பத்துல சைலண்டான ஒரு கண்டஸ்டண்டா உள்ள வந்தாங்க. ஆனா இவங்களால நிறைய வயலண்ட் உள்ள நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகுக்கு சொந்தக்காரி, சிரிப்பான முகத்துக்கு சொந்தக்காரி சிவானி தாங்க. சிவானி இப்போ தன்னோட நாய்க்குட்டியோட ஒரு சில போட்டோஸ் போட்டிருக்காங்க. அந்த போட்டோஸ் இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 4 ஆரம்பத்துல ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் கூட அவங்க பேசல எனக்கு